வணக்கம். ஆல்ஃபா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் ஆன்லைன் போட்டிகள். தலைப்பு: என் ஊர் என் பெருமை. என் ஊர் என் பெருமை. எனது ஊரின் பெயர் ராசிபுரம். இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் முதல் நிலை நகராட்சி ஆகும். என்னுடைய ஊரின் பெயர் ஸ்ரீ ராஜபுரம் என பழங்காலத்தில் வழங்கப்பட்டதாக இங்கு அமைந்துள்ள கைலாசநாதர் கோவில் கல்வெட்டுக்கள் குறிக்கின்றன. சங்க காலத்தில் கொடையில் சிறந்தவர்களில் வல்வில் ஓரி மன்னன் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தார். வல்வில் ஓரி மன்னனின் சிறப்பை போற்றும் வகையில் கடந்த 1975 நாடு கொல்லிமலை செம்மேட்டில் ஓரி மன்னன் குதிரை மீது அமர்ந்திருப்பதைப் போல சில சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கொல்லிமலை மூலிகை வளம் மட்டுமின்றி பல்வேறு சிறப்புகள் பொருந்திய மலை என்பதால் ஆண்டு முழுவதும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொல்லிமலைக்கு வந்து செல்கின்றனர். மலையின் அழகை கண்டு ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகள் ஓரி மன்னரின் சிறப்பையும் அறிய வாய்ப்பாக அமையும். கோடை வாசஸ்தலங்களில் கோடை விழா நடத்துவது போல கொல்லிமலையிலும் கோடை விழா அல்லது அந்த சீசனில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக உள்ளது என்பதை கணக்கிட்டு விழா நடத்தினால் சுற்றுலா பயணிகள் வருவது அதிகரித்து இருக்கிறது. மிகப்பெரிய கைலாசநாதர் கோயில் உள்ளது. அந்த கோயில் பிரகாரத்தில் வல்வில் ஓரி மன்னனுக்கு சிலை உள்ளது. வில் அம்பு மற்றும் இடுப்பில் கத்தியுடன் நின்ற கோலத்தில் வணங்கியபடி காட்சி அளிக்கிறார். மிகப்பெரிய சர்ச் ஒன்று உள்ளது. 50 பழமையானது. இதில் மேல் 30 உயரத்தில் சிலுவை மற்றும் அலங்கார வளைவுகள் உள்ளது. மிகப்பெரிய மசூதியும் இங்கு எங்கள் ஊரில் உள்ளது. இங்கு இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் என்ற பாகுபாடின்றி அனைத்து இடங்களுக்கும் செல்வர். கமகமக்கும் நெய்யால் தயாரிக்கப்பட்ட ஸ்வீட் என்றால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடிக்கும். இத்தகைய நெய் உற்பத்தியில் பெயர் பெற்ற ஊர் என்றால் அது எங்கள் ஊர்தான், ராசிபுரம். மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நெய் உற்பத்தியை பிரதான தொழிலாகவும் கருதுகின்றனர். இங்கு இருக்கும் கால்நடைகள் கொல்லிமலை, போதமலை உள்ளிட்ட பகுதிகளில் கிடைக்கும் சத்தான தாவரங்களை சாப்பிட்டு மாடுகளும் ஆரோக்கியமாக வளர்கின்றது. அதனிடம் இருந்து பெறப்படும் சத்தான பால் தயிர் மாற்றப்பட்டு அதில் இருந்து வெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. பின்பு அந்த வெண்ணெயை எடுத்து முருங்கை இலையை போட்டு காய்ச்சி தரமான நெய்யை உருவாக்குகின்றனர். ராசிபுரம் நெய்யில் சிறப்பு அம்சம் மணமும் தரமும் தான். இந்த நெய் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டும் வருகிறது. இது மட்டுமல்லாமல் எங்கள் ஊரில் தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. இவ்வாறு பல சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டதுதான் எங்கள் ஊர். நன்றி, வணக்கம்.